வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயரில் வேறு லெவலான ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை தான் பார்க்க வரோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூஸுங்கிறதுல போய் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் பாஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 99 டைமண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் போதும் இந்த ஈவெண்ட்டில் க்ளோவால் ஸ்கின்னு தாம்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கேர்ள் பண்டலும் எடுக்கலாம். ஸோ நினச்சி பாருங்களேன், க்ளோவால் ஸ்கின்லாம் வந்து எப்படி சொல்ல 99 டைமண்டில் இது மூணுமே எடுத்துடலாம். ஸோ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 99 டைமண்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ அப்படியே டேரக்டர் ஆகிடலாம் அப்படியே அவர் கொடுத்துருக்க அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும். அதுக்குன்னு டைமண்ட்லாம் தேவை கிடையாது, இந்த ஒரு 99 டைமண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது இந்த ரேம்பேஜ் பாஸை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 99 டைமண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ஆர்டரை போட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி கூட போடலாம். ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ 21 நீங்கள் எப்போ வேணால் ஆக்டிவ் பண்ணி 7 நீங்கள் இந்த ரேம்பேஜ் பாஸ் போட்டு நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 7 ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் வந்து 21 வந்து 100 டைமண்ட் வருது அப்படின்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நானும் வந்து ஸ்பெஷல் ஆர்டர் தான் போட்டு எடுத்தேன். ஸோ இல்லை என்ன டாப் அப்பே பண்ணிக்கோ ப்ரோ அப்படின்னாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடியே ஆக்டிவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால் ஸ்கின் இந்த தாம்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொடுக்குறாங்க. க்ளோவால் ஸ்கின் எப்படி கிளைம் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லாகின் ரிவார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் க்ளோவால் ஸ்கின் கிளைம் பண்ணலாம். எப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த 7 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 7 டெய்லி நீங்கள் ஒவ்வொரு ரிவார்டும் கிளைம் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருக்க அந்த இன்குபேட்டரு M60 அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எமோட்டு கோபுரா எமோட்டு கோபுரா பைக் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த மேலே இருக்கிற அந்த 7 ரிவால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த M60 ஸ்கின் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள், அதாவது ஒரு நாளைக்கு மட்டும்தான் வந்து அந்த ரிவார்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த க்ளோவால் கிளைம் பண்ணலாம் 7 நாள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால் பர்மனன்ட், ஓகேவா? ஸோ யாருமே கவலைப்படாதீங்க, க்ளோவால் ஒரு நாளைக்கு தான் இருக்கும்ன்ட்டு இந்த க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் இந்த க்ளோவால் எடுக்கிற ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கூட கிளைம் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ டெய்லி நீங்கள் கேம் விளையாடணும். ஸோ விளையாடும் போது நீங்கள் வந்து சீக்கிரம் இந்த ஈவெண்ட்டில் போய் கிளைம் அப்படிங்கிறத அமைச்சு கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாம்சன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கில் 3 எனிமீஸ் இன் பேட்டில் ராயல் மோட், அதாவது ஒரு கிளாசிக்கில் ரேங்க்கில் போய் நீங்கள் வந்து ஒரு 3 எனிமி கில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தாம்சன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெப்பன் ரிலோச்சரு யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு அப்புறம் கியூ ஃப்ராக்மெண்ட் அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதில் வந்து 6 ரிவார் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 டோக்கன் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக 6 டோக்கனே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டாஸ்க் வேணால் நீங்கள் ரிஃப்ரெஷ் கொடுத்து புது மறுபடியும் டாஸ்க் கொண்டு வந்துக்கலாம், புது புது டாஸ்க் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரே நாளில் கூட நீங்கள் இந்த தாம்சன் எல்லாமே எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்த ஈவெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு, இந்த கேர்ள் பண்டல் ஈவெண்ட்டு. அவ்வளோ சீனாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 99 டைமண்ட் இது மூணுமே ஒருத்தங்க அப்படிங்கும்போது வேற லெவல் தான் கைஸ். ஒரு க்ளோவால் 33 டைமண்ட், இது 33 டைமண்ட், அந்த தாம்சன் 33 டைமண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 சான்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கும் டைமண்ட்லாம் தேவையே இல்லை. அவங்க கொடுக்குற டாஸ்க் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு மேட்ச் விளாண்டிங்கன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 5 சான்ஸ் மட்டும்தான், அது மட்டும்தான் மேக்ஸிமம் சான்ஸு. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மேட்ச் விளாண்டிங்கன்னா போதும். அது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் சாதாரண சிஎஸ் விளாண்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மேட்ச் விளாண்டு 5 சான்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேள் புடல் கிடச்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 4 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 மேட்ச் ஒரு நாளைக்கு போட்டிங்கன்னா மட்டுமே போதும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணிடுங்க. ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் பண்டலும் கிடச்சிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து மற்ற வச்சுனா டைமண்ட் ரயில் வச்சுருலாம் வேறு லெவலில் கலெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வெப்பன் ரயில் வச்சுரு அப்புறம் இந்த இது ஸ்கில்லு ஸ்கின் வந்து பார்த்துருப்பீங்க, இது பார்த்துக்கோங்க. மேலே வந்து அக்யூரசி ரேட் ஆஃப் ஃபயர் அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் கம்மி, வேறு லெவல் ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் ஓரளவுக்கு இருக்கு, ஆனால் க்ளோவல் வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட டைமண்ட் இருக்குது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 99 டைமில் இந்த 3 ரிவார்டு அதுக்கப்புறம் மற்ற ரிவார்ட்ஸ்லாம் போது ரொம்பவே வேறு லெவல், வேறு ஏதோ சர்வருக்கு போன மாதிரி இருக்குது இந்த ஈவெண்ட்டை பார்த்தோன்னே. சூப்பர் இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஓகே கைஸ், வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மாறினமா இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் டேப்பில் தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அதனால் மாறினமா இருக்கும். யாரும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ அண்ட் பை கைஸ். ஸோ பை கைஸ்.